ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கனா அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து அருண்ராஜா காமராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு, சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு படம் பண்ணுறது தான் கனா. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸ்டார் கேஸ்ட் எடுத்துருந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பேராக வந்து தர்ஷன் ஒரு கேரக்டர் புதுசாக டெபியூ பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து சத்யராஜ் சார் அண்ட் பத்மா மேம், இவங்க ரெண்டு பேருமே ஒரு மிக முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. படத்தை பற்றி ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணுன்னா, நம்ம இந்த மாதிரி படங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷாருக் கான் அவர் நடித்திருந்த ஜக்தி படம், அப்புறம் அமீர் கான் சார் நடித்த வந்து தங்கல் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த படம் அந்த மாதிரி இல்லை. அப்புறம் ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால், ஒரு கனவு, நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும், இந்தியா வந்து மேட்ச் பார்க்குறப்ப திரும்ப எப்படியும் ஜெயிக்கணும்னு சொல்லி, ஏதோ நம்ம குடும்பத்தை நமக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளுணர்வு வரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த 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 ஒரு வெறியையும் அந்த அன்பையும் ஒரு ஆசையையும் அவர்னால் எதுவும் செய்ய முடியல, ஆனால் அந்த சந்தோஷத்தை எப்படி உணரணும், அந்த சந்தோஷத்தை ஏன் வந்து இழந்தார், அதை பார்த்து அந்த குழந்தை சின்னதுலேருந்து வளர்கிறப்போ அது தன்னைத்தான் கிரிக்கெட்டராகவே நினச்சி அது வளருது. அது வளர்கிறப்போ அதுக்கு கிடைக்கிற சரௌண்டிங்கில் அந்த கிரிக்கெட் சம்மந்தமான எதிர்ப்புகள் வந்தாலும், அது மீண்டும் மீண்டும் அந்த பொண்ணு நம்ம இருக்கக்கூடிய பெண்களை வந்து ஊக்குவிக்காமல் போகிறது தான் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் நம்ம நாட்டில் நடக்குது நிறையவே. ஸோ அந்த விஷயத்தை ஒரு அருமையாக கையாண்டுருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் காமெடி, இந்த பக்கம் சென்டிமெண்ட், அதில் எல்லாத்தையும் விட ஸ்போர்ட்ஸ் விவசாயம், இது ரெண்டையும் வந்து ஈக்குவாலிட்டியாக கொண்டு போன விஷயம் வந்து ஹட்ஸ் ஆஃப் டேரக்டருக்குன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இன்டர்வல் பிளாக்கெலாம் வரப்போ பார்த்திங்க அப்படின்னா, பர்ஃபெக்டாக கொண்டு வந்து இந்த சைடு விவசாயமும் காஞ்சி போச்சு, இந்த சைடு வந்து அவருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆக போகுது, விவசாயியோட நிலைமை என்ன, ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஸ்போர்ட்ஸில் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற க்வெஸ்சன் மார்க் கூட கொண்டு வந்து இன்டர்வல் பார்க் நிறுத்திடுறாங்க. ஸோ தர்ஷன் அவர் வந்து டெபியூ ஆக்டர் இந்த படத்தில், அவர் வந்து ஒன் சைடில் வர வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் பின்னாடியே சுற்றிட்டுருக்காரு, அவர் பாட்டு அவர் ட்ராக்கில் போயிட்டுருக்காரு. பட் காமெடி அப்படின்றதுலாம் அங்கங்கே சின்ன சின்ன காமெடி சாங் கூட வரதெல்லாம் சேர்ந்து அப்படியே போயிட்டுருக்கு. பட் சத்யராஜ் சார் அவங்களுக்கு வந்து ஹட்ஸ் ஆஃப் பண்ணும் சார், பிகாஸ் உங்களோட ஆக்டர் வந்து ட்ரிமாண்டஸ் ஆக்டிங் தான் சொல்லணும். இப்படி ஒரு நல்ல ஆக்டர் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொன்னோம். பர்ஃபெக்டாக அந்த கேரக்டருக்கு மேட்ச் ஆகி அந்த உணர்வை வெளிக்கொண்டு வர விஷயமாகட்டும், சவால் வர விஷயமாகட்டும், ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பாமா மேடம் ஆகட்டும், அவங்க வந்து அந்த ரூடாக அவங்கள ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து தவிர்க்கிறதாகட்டும், கிரிக்கெட்டுக்கு போகிறத கடைசியில் அதை ஊக்குவிக்கிறதாகட்டும், ஃபண்டாஸ்டிக்கான சென்டிமெண்டில் எல்லாம் ரொம்பவும் ஸ்கோர் பண்ணிடுறாங்க அவங்க. அந்த பொண்ணு வந்து ஒரு பெண், வீட்டில் ஒரு ஏழ்மையான வறுமையான பெண் வந்து அங்கே போய் நின்று அது ஜெயிச்சு அந்த கிடைக்கிற அந்த வெற்றியை வந்து உலகமே பங்கு போடுறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறக்கே. ஏதோ நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு ஜெயித்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது படம் வந்து. இப்பேற்பட்ட பெண்கள் பேஸ் பண்ண ஒரு நல்ல விழிப்புணர்வான படங்கள் வந்து அதிகமாக பண்ணணும்னு சொல்லி சேனல் மூலிமா நாங்கள் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறோம். கடைசியில் ஐஸ்வர்யா ராஜேஷ் பேசுகிற கிளைமேக்ஸ் ஸ்பீச் ஒன்று இருக்குது, ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த எப்படி சொல்கிறது, மேன் ஆஃப் தி மேட்ச் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, நம்ம அதிகமாக சச்சின் வாங்கி பார்த்துருவோம், அந்த மாதிரி வந்து கூப்பிட்டு கொடுக்குறாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு வந்து பெஸ்ட் பாலர், ஹாட்ரிக் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸை பற்றியோ, அவங்க வழியை பற்றியோ, அவங்க கேமை பற்றி பேசாமல் அவங்களுக்குள்ளே இருக்கிற வழி இருக்கு இல்லையா, விவசாயியோட கஷ்டத்தை பற்றியும், வறுமையில் அவங்க துடிக்கிற விஷயத்தை பற்றியும், கிரிக்கெட்டை கூட காப்பாற்றுறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்துடுறாங்க ஆனால் விவசாயத்தை காப்பாற்ற யாருமே வரல அப்படின்னு சொல்கிற சூப்பரான விஷயங்கள்லாம் வந்து இப்போ நம்ம நாட்டுக்கு தேவைன்னு தான் சொல்லணும். டெஃபினட்டாக மிஸ் பண்ணாதீங்க, இது ஒரு நல்ல படம், அதில் எந்த க்வெஷ்சன் மார்க்கும் இல்லை, கேரண்டியாக அது 100% சூப்பரான ஒரு நல்ல மோட்டிவேஷ்னல் மூவின்னு தான் சொல்லணும். ஒரு திருப்தியாக ஒரு நல்ல படத்தை பார்த்த ஃபீல் கண்டிப்பாக எனக்கு இருக்கும், உங்களுக்கும் இருக்கும்னு நம்புகிறேன். ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறேன். இங்கே சைன் அப் ஃப்ரம் மாதிரி பாய்.